தேவனுடைய ஊழியக்காரனை குறைவு சொல்வது தவறு. அதே சமயம் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்வது அதைவிட மிகவும் தவறு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லுபவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். ஊழியக்காரன்றவன் யார்? சர்வன்ட். சபைங்கிறது என்ன? கிறிஸ்துவோடைய மனவாட்டி, கிறிஸ்துவோடைய சரீரம். கிறிஸ்துவோடைய மனவாட்டி யாரு? அவர் ராஜானா. கிறிஸ்துவோடைய மனவாட்டி ராஜாத்தி. ஒரு ஊழியக்காரன் ராஜாத்திக்கு அந்த கணத்தை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரவங்க ராஜாக்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ராஜாத்திய சர்வன்ட் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க. இது டோட்டல் அரகன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கி சர்ச்லேயே நிறைய லெவல் டிஸ்கிரிமினேஷன் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்றால், பிரசங்கிக்கப்படுற பிரசங்கியாக தன்னை உயர்வானவரும் கேட்கப்படுறவங்க மிகவும் தாழ்மையானவங்க அப்படிங்கிறவான மனப்பக்குவத்தை சர்ச்லேயே வந்து உருவாக்குறதுனால அது ஒரு வேற்றுமை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச்சில் வந்துட்டு அநேக பாஸ்டர்கிட்ட வந்து தன்னோட முட்டி போட்டு அவங்க கை வச்சு ஜோம் பண்ணுறதெல்லாம் ஒரு மேன்மையான இதையும் ஒரு தாழ்மையான இதையும் காட்டுது. அப்படி செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன், உயர்ந்தவன், கேட்கப்படுற மக்கள் மிகவும் தாழ்மையானவங்க அப்படின்னு சொல்ல ஒரு காரியம் டிஸ்கிரிமினேஷன் சர்ச்சிலே உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மிகவும் தவறான ஒரு காரியம். ஊழியக்காரனுக்கும் அட்டூழியக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் அட்டூழியக்காரர்களை எல்லாம் ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது ஊழியன் செய்கிறவன் அவன் ஊழியக்காரன், ஊழியம் கொள்ளுகிறவன் அட்டூழியக்காரன். ஊழியம்ங்கிறது ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை. ஊழியக்காரர் தன்னுடைய பணியை தொடர்றதுக்கு இன்னொரு ஊழியக்காரனை தன்னுடைய காலம் முடியும் போது ஏற்படுத்தணும். மோசேக்கு யோசுவா போல, எலியாவுக்கு எலிசாவை போல, அது தேவ நியமிச்சாலாக இருக்கணும். என் மகனை தான் அந்த இடத்துல நான் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் என்ன? தன்னுடைய ஊழிய சொத்து வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக. இது ஃபேமிலி பிஸ்னஸ், மினிஸ்ட்ரி இல்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரனானவன் ஒரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்துவதற்காக உதவி செய்கிறவனாக இருந்து ஆடுகளை மேய்ப்பனாக மாற்றி அவனை சீடரை போல ஆக்கி அநேக ஊழியத்துக்காக அனுப்புகிறவனாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு போவதற்கு நானே வழி, என் மூலமாக போக வேண்டும், நானே உனக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு தன்னுடைய கிறிஸ்தவனை தக்க வைத்துக் கொள்ளுகிறவன் தன்னுடைய சுய லாபத்துக்காகவே தக்க வைத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்டவன் ஊழியக்காரன் அல்ல, அட்டூழியக்காரனே. உங்கள் சபையில் ஒரு 5000 பேர் இருக்காங்களா, அப்போ தான் நான் வந்து ஊழியம் பண்ணுவேன். ஒரு 10000 பேர் இருக்காங்களா, அப்போ தான் நான் ஊழியம் பண்ணுவேன். ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்களா, ஒரு 10 பேர் தான் இருக்காங்களா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஊழியக்காரன் கிடையாது. இல்லைனா அவங்க சபைக்கு வர்றதுக்கு எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் ட்ராவல் போட்டுக்காங்க, இல்லைனா நான் அவங்க சபையில் உள்ள மக்கள் கூட நான் வீட்டில் வந்து தங்க மாட்டேன், அவங்க ஊரில் இருக்கிற ஒரு 5-star ஹோட்டலில் தான் நான் தங்குவேன் இப்படின்னு பயங்கர என்னோடய சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிக்கிறவன் ஊழியக்காரன் அல்ல, அட்டூழியன். ஊழியம் என்பது தியாகத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதனால் தியாகத்தோடு தன்னை வெறுத்து, சுயத்தை வெறுத்து ஒருவன் ஊழியன் செய்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான ஊழியக்காரன். ஆனால் தன்னுடைய சுய ஆதாயங்களுக்காக, தன்னுடைய தன்னலங்களுக்காக தேவனுடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தி, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி, எவன் ஒருவன் பணம் சம்பாதிக்கிறானோ அல்லது எவன் ஒருவன் சொத்துக்களை சம்பாதிக்கிறானோ அவன் அட்டூழியக்காரன். இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலே அநேக மக்கள் பேச்சு திறமையினாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி மூலமாக தன்னோட ஊழியத்தை ஆரம்பித்த மக்கள் இன்றைக்கி தங்களுடைய ஊழியத்திலே அநேக பிரான்ச்சஸை ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற பிரின்சிபல் வந்துட்டு கிறிஸ்தவ ஊழியமே ஆகாது, அது நிச்சயமாக ஒரு பிஸ்னஸ் பிரின்சிபலாகவே தான் இருக்கும். உண்மை இல்லை. இன்றைக்கி பேச்சு திறமை உள்ளவங்களும் அநேக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ள மக்களும் இன்றைக்கி ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது உண்மை செத்த பொழுது அந்த ஊழியத்தின் மூலமாக வரப்பட்ட ஆத்மா உண்மையிலே தங்களுடைய ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்வார்களா, அந்த மாதிரி ஆத்மாக்கள் நிலைத்து நிற்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு ஒரு நல்ல ஆசை இருந்தாலுமே, ஒரு 1000 பேர் ஆண்டவருக்கு உள்ள வழி நடத்தணும்னு ஒரு ஆசை உள்ளே இருக்குது. ஆனால் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துருந்தோம், எப்படியாவது இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு பொய் சாட்சி மூலமாகவோ, பொய்வழியின் மூலமாகவோ, மிகைப்படுத்தி எக்ஸாஜரேஷன் மூலமாகவோ காஸ்பலை சொல்லி ஆண்டவரோட மக்களை இழுக்கணும்னு பார்க்கிறது தவறான ஒரு கொள்கையாகும். பொய் மூலமாக ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியாது. பொய்யைக்கு பிதா பிசாஸ். பணமும் செல்வமும் குனிஞ்சிருக்க நாடுகளுக்கு மினிஸ்ட்ரி படிச்சு
அங்கே போய் அந்த ஜனங்களுடைய செவித்துணவுக்கு தீனி போடுற மாதிரி பேசி பை நிறைய காணிக்க அள்ளிட்டு வர்றது ஊழியம் இல்லை. தரித்திரரையும் வறுமையில் இருக்கிற ஜனங்களையும் சேரியில் இருக்கிற ஜனங்களையும் வறுமையுள்ள நாடுகளுக்கும் போய் அங்கே இருக்க ஜனங்களுக்கு இயேசுவோடைய அன்பையும் நித்தியத்தில் இருக்க ஐஸ்வர்யத்தையும் சொல்லிக் கொடுத்து அவங்கள கிறிஸ்துவுக்கு ஆதாயம் பண்ணுறது தான் ஊழியம். வசனம் தெளிவாக சொல்லுதுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சரியான ஊழியத்தை நாம் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொண்டோமானால் சரியான ஊழியர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். சரியான ஊழியத்தையும் சரியான ஊழியர்களையும் நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொண்டோமானால் அட்டூழியர்களையும் நாம் அங்கே தெளிவாக அங்கே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் எப்படி இருந்தது, அவரை பின்பற்றி அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி வேதத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோமேயானால் இன்றைக்கு இருக்கிற அட்டூழியர்களையும் மற்றும் நல்ல ஊழியர்களையும் நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.